உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சீனோ பாத்தியா, மாயா இங்கிருந்து போறதுக்கு காரணமே அவ மனசுல இருக்கிற வருத்தம் தான்டா. அப்பா அது தனத்துக்காகப்பா. டேய் அதெல்லாம் சும்மாடா, போய் காரணம். நான் தான் தனியா அவகிட்ட பேசினே, என்னம்மா திடீர்னு இப்படி போறியேன்னு கேட்டேன். அவ என்ன சொன்னா? ஜீனு கல்யாண பொறுப்பெல்லாம் பெரிய பையன் கிட்ட கொடுத்துருக்காரு, வந்த கால் வேற நடப்போறாங்க. அந்த சடங்கையெல்லாம் என்னால இருந்து பார்க்க முடியாது. சாருவையும் சீனுவையும் ஒன்னா பாக்குறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் போறமாமான்னு சொல்றா. மனசுல எவ்வளவு வச்சுக்கிட்டு என்கிட்ட ஏன் எதையுமே காட்டிக்காம இருக்கா? அது அவளுக்கு பெரியப்பாவும் முக்கியம், நீயும் வேணும்னு நினைக்கிறா. பாவம் முடிவெடுக்க தெரியாம அள்ளாடுறா. இப்ப நீயே போய் எங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசினியான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவளால இந்த குடும்பத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இல்லப்பா, என்னால இதுக்கு மேல அவளை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. என்ன ஆனாலும் சரி, மாயா கூட தான் என் வாழ்க்கை. டேய் இதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும்டா. மாயாவும் உன் மேல உயிரியே வச்சிருக்கான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குப்பா. நானே என்ன விட்டு போன்னு சொன்னாலும் நீ போயிடாதுன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்க. அப்புறம் என்னடா, அவளே ஜோசி மாதிரி நடக்க போறத கணிச்சு சொல்லியிருக்கா. இத பாரு, நான் சொன்ன சான்ஸ் இதுதான். சரிப்பா, என்ன பண்ணலாம்? டேய் மாயா போன இடத்துக்கு நீயும் போ. அவகிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு. மறுத்தானா உயிரோட இருக்க மாட்டேன்னு ஒரு குண்டை போடு. அப்பா அப்படி மிரட்டுறது தப்பு இல்லையா? டேய் அதெல்லாம் சும்மா தாண்டா. அதுவும் இல்லாம வாழ்வா சாவான்னு ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் சில பேரு தான் மனசுல இருக்கிற உண்மையான முடிவை எடுப்பாங்க. நீ மட்டும் அவகிட்ட இப்படி சொல்லி பாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ தான் வேணும்னு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பா. சரிப்பா. இத பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யு. சரியா புரிஞ்சுதா? சரிப்பா. சரி சீனு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எதுலையுமே அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு ஒரு நாளும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதாவது மாட்டிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயமும் இல்லை. எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். இப்ப இது எல்லாமே உன்னோட முயற்சியா இருந்தா தானே மாயாவுக்கும் உன் மேல ஒரு மதிப்பு இருக்கும். இல்லன்னா அப்பா பேச்ச கேட்டுதான் பண்ணனு நினைச்சுக்க மாட்டான். அதுக்காகத்தான் சொல்றேன். சரிப்பா, நான் சொல்ல மாட்டேன். கல்யாணம் நடக்கிறப்ப நீங்க யாரும் கூட இருக்க மாட்டீங்க. என்னை இப்பவே ஆசீர்வாதம் பண்ணிடுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு, பயப்படாத. என்ன அப்பா இருக்க, உனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும், தைரியமா போ. சரிப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.